நாங்க இன்னைக்கு புதுசா ஏதாவது சாப்பிடலாமுண்டு. எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இது நல்ல சாப்பாடு. பட்ஜெட்டுக்கு இது சாப்பாடு. நெக்ஸ்ட் இயர் இல்ல ஒரு ஆறு மாதம் ஒரு அஞ்சாறு மாசம் ஆறாம் மாதத்துக்கு பிறகு ஒரு புதிய முகண்டம் பொட்டல நீங்க பார்க்கலாம். நாங்க இன்னைக்கு புதுசா ஏதாவது சாப்பிடலாமுண்டு. இப்ப ஒரு ஓபன் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் இதுவா நாள் இருக்கிற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். மொமெண்டோ ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் கிராண்ட் ஓபனிங் இதே இருக்கு. போட் இதுல பாத்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 82 ரோட் மாதகல் காரநகர் வசூல் போற சண்டில் பேலேருந்து மேனுபேக்கு இடையில இருக்குது. எப்படி சொல்லி சண்டில் பேண்ட் தான் கூட சொல்றேன். ரோட்டோடய இருக்குது. நாங்க உள்ள போகல பாத்தீங்கன்னா தெரியும். இனி போய் சாப்பிட்டு ரூம்ஸ் எல்லாம் இருக்காம், ஏசி நான் ஏசி ரூம்ஸ் எல்லாம் இருக்காம். பாப்போம், எங்களுக்கு இங்கே இருக்கிறது இல்லை, வெளியில இருந்து வர ஆக்களுக்கு இது ஓகே இருக்கும். சில இங்கே வந்து ஏதாவது ஜெஃப்ரானில் நிற்கக்கூடிய ஆக்களுக்கு இது ஓகே இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் இது கார்பெட் ரோட்டாக வந்துடும், இதுக்கான டிமாண்ட் இன்னும் கூடிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உள்ளே போய் இன்றைக்கு என்னென்ன சாப்பிட்லாமுண்டு, மூன்று பேர் வந்தனாங்க, மூன்று பேரும் வித்தியாசமாக சாப்பிட்லாமு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு சாவை சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா இங்கேயே நாங்கள் இனிமேல் கண்டினியூ பண்ணலாம்ன்ட்டு இருக்கோம். சரி வாங்க உள்ளே போவோம். இப்போ வந்து இந்த ரோட்டு நான் போட போயிடும், இப்போ தான் ஓப்பன் பண்ணதா. இனி இந்த ரோட்டு வந்து இவன் போடுங்க நினைக்கிறேன், போட்டால் அப்புறம் ரோட்டு உள்ள வீடு ஒன்று எடுத்து தான் இவன் இப்படி செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ உள்ளே கொஞ்சம் வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம். உள்ளே வீடு மாதிரி ஒன்று செட்டப் தான் செஞ்சுக்கோம். மேலே வந்து போட போயிடும், அதுக்கான படி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் உள்ளே எங்கேயும் மேலேயும் செய்யத்தான் போயிடும். இப்போ கீழே தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். கீழே இந்த ஃப்ரண்டில் இருக்கிற இந்த ரூம் தான் போல் எனக்கு தெரிஞ்சு சமையல் ரூமாக இருக்க முடியும். உங்கள் தான் சமைச்சு போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சேர்ஸ்லாம் இருக்குது, பைக் போகிறதுக்கான வசதியாக இருக்குது. நல்ல கூலாக இருக்குது இந்த இடம். இப்போ இந்த சீசனில் கூலாக தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் நல்லா இருக்கு. இது வழி ஏதாவது பெயிண்ட் பண்ணி போகிற வித்தியாசமாக ஏதாவது வேறு சான்ஸ் இருக்குது. இப்போ இப்படி ஓப்பன் பண்ணி இருந்தால் தானே இப்போவே கஸ்டமர்ஸ் எடுத்தால் தான் செய்யலாம். சரி, சாப்பாடு வந்து நாங்கள் உள்ள ஓட பண்ணிட்டோம். மூன்று விதமான சாப்பாடு ஓட பண்ணாங்க, மூன்று இருக்கும் பங்கிட்டு சாப்பிட்டு எப்படி சாப்பாடு இருக்கண்டு நாங்கள் இனி உங்களுக்கு ரிவியூவில் சந்திக்க போகிறோம். உள்ளே வாங்க, உள்ளே எப்படி ஹோட்டல் இருக்கண்டு வீடியோவில் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்களை பிரசாந்த் வந்திருக்கிறார். அவர் தான் இந்த கோஆர்டினேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். இப்படி ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, போய் சாப்பிடுவோம் வந்து. ஸோ அங்கே இருக்கிறார், அவர் தான் இப்போ சாப்பாடு எங்களுக்கு ஓட பண்ணியிருக்கிறார். அவர் தான் தெரியும் இந்த சாப்பாடு ஓட பண்ணுற விஷயத்தில் அவர் கில்லாடி. ஸோ வாங்க. மெனுக்கார்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஓட பண்ணியிருக்கோம். நார்மல் உண்டு இந்தியன் ஸ்டைல் தான் பிரியாணியாக ஓட பண்ணி சிக்கன் தான் அதுதான் ஓட பண்ணியிருக்கோம். அது நீங்கள் கொத்து சிக்கன் கொத்து ஓட பண்ணியிருக்கேன். மூணு டைம் இனி என்ன மாதிரி சாப்பாடுன்ட்டு சாப்பிட்டுட்டு தான் சொல்லுவோம். சாப்பாடு தந்தோன்னே ஸ்டார்ட் பண்ணிக்க ஒரு ரிவ்யூ, முடியக்க ஒரு ரிவ்யூ. நீங்கள் வரலாமா போயிடலாம் வந்து சொல்லுவோம். நீங்கள் வரலாம்னா நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் வந்து சாப்பாடு ஓட பண்ணிட்டோம். நாங்கள் கொத்து
ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி சிக்கன் பிரியாணி மூணு எல்லாம் சிக்கன் தான் தனித்தனி ஒன்று ஒருத்தர் ஒன்று சாப்பிடல அடிஷனலாக ஒரு கோப்பை வாங்கி அதுக்குள்ளே கலந்து கொடுத்து தான் சாப்பிட போகிறோம் நல்ல பெரிய ஒரு சிக்கன் பீஸ் வச்சுருக்கீங்கன்னா சோடா மூட பண்ணியிருக்கேன் சோடா வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்க்கவே கலர் சொல்லாது சாப்பிட்டு எப்படி இருக்காண்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன் சாப்பிட்ற கேம் எங்களை பார்ப்பீங்க எப்படி சாப்பிடுவோம் ஓகே நவ் ஸ்டார்ட் என்னது கத்தரிக்காய் கத்தரிக்காய் குழம்பு பருப்பு வெங்காய சம்பல் அதுக்கு என்னது சில்லி பேஸ்ட் எல்லாம் பிரியாணிக்கு வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரெண்டு மூன்று நாலு நாலு கறி வச்சு ஒரு லெக் பீஸ் வச்சு ஒரு முட்டை வச்சு பெரிய லெக் பீஸ் சொல்கிறேன் தந்தின மண்டா இந்த கடையாக தான் இருக்கும் சரி நல்ல பெரிய லெக் பீஸ் வச்சுருக்கீங்கன்னா நாங்கள் வளமே அங்கே போயிட்டு வேறு ஹோட்டல்லாம் சாப்பிடக்க அவ்வளோ இல்லை ம் இது வந்து சிக்கன் தம் பிரியாணி இதுக்குள்ள வந்து எல்லோ ரைஸ் சிக்கன் ரோஸ்ட் பண்ணியிருக்கு ரோஸ்ட் இது நல்ல பெரிய பீஸ் வச்சுருக்கீங்கன்னா நம்ம வெளியில் கன்னடங்களை சாப்பிட்ருக்குறவங்க அப்படி இந்தளவுக்கு பீஸ் இல்லை குழம்பு ஸ்டைலில் குழம்பு ஸ்டைல் சாப்பாடுலாம் வேணும் செய்திருக்கணும் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் கொடுக்கலாம் நல்லா இருக்குது கொத்து வித்தியாசமாக இருக்குது வளமையான மெட்ட கடையெல்லாம் கொஞ்சம் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சிக்கனை பார்த்தீங்கன்னா இல்லை மெல்லிஸாக இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ரெண்டு டைம் பண்ணுங்க ஐயா நான் வந்து பிரியாணியை போடுறேன் எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சிக்கன் பீஸும் போடுவேன்னு யோசிக்காங்களா நிறைய தரீனம் ரைஸும் தரீனம் கொடுத்து பிரியாணி சாப்பிட்னாலும் இப்போ பார்த்தீங்கிறோம் கொத்தும் ரைஸும் வந்துருக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணி போட்டு தான் சொல்லலாம் சாப்பிட முடியே சொல்கிறேன் கடைசியாக பார்த்தீங்கன்றே தெரியும் எல்லாம் கலந்து அடி கிடக்கு வல்லாரு நீங்கள் சாப்பிடுங்க இப்போ யாப்பான சாப்பிட்றதுல நல்ல பிரியாணியாக இருக்குது இன்றைக்கி தர்பார் கிரில் சாப்பிட்றாங்க அது கிரில் சிக்கன்னாலே பீஸ் பெருசாக இருந்தது இது இங்கே வந்து ப்ரைஸும் ப்ரைஸ் ரேஞ்ச் நல்லா இருக்குது கொஞ்சம் காசில் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடியதாக இருக்குது இப்போ ஒரு காலத்தில் சாப்பிட்றது பெரிய லெக் பீஸ் தான் வச்சவேன் இப்போ அதை ரெண்டாக்கி வைக்கணும் ஆனால் இங்கே நல்ல பெரிய பீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லெக் பீஸ் ஒன்று வச்சுருக்காள் அவன் அதிலேயும் எனக்கு தந்துருக்குறான் நல்லா இருக்குது சாப்பிட்லாம் காசு நல்லா அதாவது மிச்சம் இப்போ 350 ரூபா 400 ரூபா 500 ரூபா ரைட் 900 1150 1500 ஒரு பொருளாக தான் பீஸ் நல்ல சாப்பாடு இப்போ வந்து ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் பாசுமதி போட்டிருக்கீங்கன்னா சில கடையை எடுத்தீங்கன்னா வாசுமதி இல்லை கீரிச்சம்பா கொடுத்து காட்டி பண்ணிடணும் இங்கே வாசுமதி இங்கே கொடுக்குற காசுக்கு ஏற்ற வடிவாக சாப்பிட்லாம் நல்ல சாப்பாடு வயிறு நிறைஞ்சிட்டு எங்களுக்கு நல்லா நல்லா இருக்குது நல்ல பட்ஜெட்டுக்கு ஏற்ற காசு பட்ஜெட்டுக்கு ஏற்ற சாப்பாடு நாங்கள் இப்போ சாப்பிட்டோம் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது வளமையாக வந்து எடுத்தீங்கன்னா ஏதாவது ஹோட்டலில் தொடர்ந்துட்டு பாடி போடுவோம் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் இப்போ இது நல்ல சாப்பாடு இப்போ பட்ஜெட்டுக்கு ஏற்ற சாப்பாடு நல்ல மலிவாக தான் இருக்கு அதுக்கேற்ற சாப்பாடு தொடர்ந்து நடத்திச்சினா நல்லா இருக்கும் எங்களோட யூடியூப் சேனல் பார்க்குற வியூவர்ஸுக்கு சொல்கிறோம் இது இப்போ ஆகத்தூர் நாங்கள் சொல்லிவத்திலேருந்து மூலாயிலிருந்துனா டவுனுக்கு தான் எனக்கு சாப்பிட போகிறது இப்போ நீங்கள் சண்டிப்பாயிலே வந்து சாப்பிட்லாம் இருக்கிற இடம் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே சண்டிப்பாயிலேருந்து மானிப்பாய்க்கு போகிற ரோட்டில் இருக்குது இன்னும் டெவலப் ஆக சான்ஸ் ஏன்னா காப்பேட் ரோட் போயிருது ஆரம்பத்தில் சொன்னாங்க காப்பேட் ரோட் வந்தோடனே ஏசி ரூம் ரூம் எல்லாம் இருக்கா ஸோ வெளியிலேருந்து வந்தாக்கெல்லாம் தங்கி இனி இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய செஞ்சு ஃபெசிலிட்டி செய்ய போயிடும் போல் ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடலாம் நல்ல சாப்பாடு அது இவர் தான் இந்த கடை நம்ம நாளைக்கு இப்போ வீடியோண்ட ஃபைனலில் இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு போகுது தானே இது அப்படியே அங்கேருந்து வரக்கு வாகனத்தில் இங்கே வந்து இந்த இதுக்கு பின்னால் வயல்வெளி இந்த வயல்வெளி எது பார்த்தீங்கன்னா அங்கால மெதராமன் ரோட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் சண்டில் பயில நேராக போக மெதராமன் ரோட்டு அங்கால போகுது ஸோ இந்த வயல்வெளி இதுக்கு இதுக்கு பின்னால் அதை அந்த நேச்சரை காட்ட போயினமா அந்த என்னென்னு சொல்கிறது அப்படியே நேச்சுரலாக இருக்கும் அங்கேருந்து சாப்பிடக்கூடிய விதமாக வந்து செய்யணும் பின்னால் ஃபுல்லாக செய்யணும்
குடையல் போட்டு இருந்து இரவுல சாப்பிடுது பின்னரத்துல இருந்து சாப்பிடலாம் இப்போ தெரியும்தானே இப்போ வயலுக்கு புல் இருந்தா அப்படி அதுக்கு இருந்து சாப்பிட்ற மாதிரி நான் பார்க்கல இந்த ஜெஃப்ராக்க ஸோ இது அப்படி இருக்க போது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கேற்ற வசதி தான் இங்கே வாங்கி விட்டுருக்கணும் இதுக்காக ஃபுல்லாக இனி செய்ய தான் போயிடும் ஆக்கிறது சாப்பிட்ற மாதிரி செட்டப்பாடாக நின்று இந்த வியூவை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி செய்ய போயிடும் இனி என்ன இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் மண்ணெல்லாம் போட்டு ஏதாவது வித்தியாசமாக செய்வோம் இப்போ நெக்ஸ்ட் இயரில் ஒரு 6 மாதம் ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு பிறகு ஒரு புதிய மொமெண்டம் ஹோட்டலை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் அவைலபிள் ரூம்ஸோ செய்ய தான் போயிடும் போயிடுது இப்போவே வியூவை பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருக்குது பில்வே வாணி தியே எவ்வளோ ரைஸ் உண்டு பிரியாணி உண்டு சோடா வெளியில் இருக்கிறாங்க வேலைங்க சாப்பிட்றாங்க ரொம்ப சோடா மாற்றலாங்க தாண்டி இப்போ வெளியில் மாற்றது இப்படி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல வந்து சோடாக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க அதே பைசா அதே பைசா நல்லா அதை ரோஸ் வந்து 2 மாதத்தில் வேறு டான்ஸ் ஆகும் டெவலப் பண்ணிக்கிறான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு நல்லா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பிடிச்சி இப்போ வந்து கஸ்டமர்ஸை பிடிச்சா ஓப்பன் பெரிய வீடியோ பண்ணாரு ஆ 2 மாதத்துக்கு பெரிய வீடியோ ஐடோகே அப்போ எங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்துட்டு சாப்பாடு ஓகே 2 மாதத்தில் பிடிச்சிருக்கோம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் 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 பாய்